ശ്രീകാന്തദ്രുഹിണോപമന്യുതപനസ്കന്ധേന്ദ്രനന്ദ്യാതയഃ പ്രാചീനോ ഗുരവോപിയസ്യ കരുണാലേശാദ്ഗതാ ഗൗരവം തം സർവാദിഗുരും മനോജ്ഞവപുഷം മന്ദസ്മിതാലങ്കൃതം ചിന്മുദ്രാങ്കിതമുദ്രപാണിനളിനം ചിത്തേ ശിവം കുർമഹേ. നമസ്സരസേ നമസ്സരസസ്പതയേ നമസ്സഖീനാം പുറോകാനാം ചക്ഷുഷേ നമോദിവേ നമ പൃഥിവേ നമഃ. ശങ്കര തൊലൈക്കാഴ്ച നേരുകൾക്ക് നമസ്കാരം. இப்பொழுது லலிதா சகஸ்ரநாமம், அதில் உள்ள ஒவ்வொரு நாமாவளிக்கும் நாம் பொருளை சிந்திக்க போகிறோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகத்தில் வந்து காலம்புரை விடிய காலம்புரை ஏந்தந்த ஒன்று எல்லாரும் அவாவா வேலையை பார்க்குறா, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலையை பார்க்குறா. இதை வேதம் ரொம்ப அழகாக சொல்லுவது பாருங்கோ. ஆ சத்யே நரஜசா வர்த்தமானோ நிவேச என்ன. சூரியன் என்ன பண்ணுறாராம், இந்த உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் இருந்தாலும் அவரவர்கள் வேலைகளில் அவரவர்களை செலுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அந்த சூரிய பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார், அவர் தான் எல்லாருடைய செயல்பாட்டுக்கும் காரணமாக இருக்கார். அந்த சூரிய பகவானுக்கே ஒரு சாபம், அவருடைய உடல் கருத்து போகிறது. அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக மீயச்சோரில் வந்து பூஜை பண்ணியிருக்கார். அப்போ சூரியனுடைய சாபத்தையே நிவர்த்தி பண்ணினது. இந்த மீயச்சோருக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, லலிதா பரமேஸ்வரி தோண்டிய அற்புத தலம், சூரியனுக்கு சாப விமோச்சனத்தல், எவ்வளோ அற்புதம் பாருங்கள். அந்த அற்புதமான மீயச்சூர் தலத்திலே லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக இப்போ நான் இப்போ தான் சொன்னேன், அவாவா காலமுறை இருந்தோன்னா அவாவா அவாவா வேலையை பார்க்குறான்னு. நான் எல்லாருமே எதை குறித்து இயங்குறான், எல்லா உயிரினங்களும் எதை குறித்து இயங்குறது அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான், அவரவர்கள் மனதிலே ஏதோ ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள், அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ எல்லா விதமான இயக்கத்துக்கும் ஒரு ஆசை காரணமாக இருக்கு, அந்த ஆசை தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது. ஆசை பிறப்பினும் வித்துன்னு சொல்லுவார். ஆனால் முதல்ல ஆசைகளை அனுபவித்து அடைந்து அதன் மூலமாக தான் நமக்கு ஞானம் வரணும். அப்போ நம்ம நினச்சதையெல்லாம் அடையணும் அப்படின்னு எல்லோரும் ஆசைப்படுறோம், ஆனால் அதை எப்படி அடையிறது, நம்ம நினச்சதை அடைஞ்சிட முடியுமா, மிகச்சரியாக அடையலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அடையலாம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அற்புதமான தலம் என்ன சொல்கிறதுன்னா, மத் பிரீத்தியா சகலான் காமான். சாக்ஷாத் லலிதா பரமேஸ்வரி சொல்கிறார், மத் பிரீத்தியா என்னை நேசிப்பதனால். நம்ம ஒன்றுமே வேணும், லலிதா பரமேஸ்வரியை வணங்கினா போகும். எப்படி அப்படின்னா, விருப்பத்தோடு. அதனால் இப்படி சொல்லுவார், விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி அப்படின்னு அந்த அன்பினுடைய உணர்வுகளை மிக அழகாக சொல்வார். மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவீர்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன்னா, இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உமையம்மையை நேசியுங்கள் மத் பிரீத்தியாக. சகலான் காமா, அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம். ஒருத்தர் அன்பு செய்கிறதுனால அனைத்து ஆசைகளும் நம்ம இடத்திலே நிறைவேறுகிறது என்று சொன்னால், அந்த ஒரே ஒரு நாமாவளி யார் அப்படின்னா, லலிதா பரமேஸ்வரி. அதில் என்ன சொல்கிறாரு, சகலான் காமான், அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம், லப்யத்தை அடையலாம், ந அத்திர சம்சயா, கொஞ்சம் கூட இதில் சந்தேகம் வேண்டாம். அப்போது நம்ம வந்து ஒரு சுவாமிகிட்ட அன்பு செய்கிறதுனால நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறார் உமையம்மை என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த லலிதா பரமேஸ்வரியை நாம் அந்த ஊரிலே திருமியச்சூர்லேயே வந்து தரிசனம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தினால, மாணிக்க வாசகர் சொல்வார், அவள் அவன் அருளாலே அவன் தாழ்வன். ஒரு சாமியை பற்றி நம்ம பேசணும், புரிஞ்சுக்கணும், அடுத்தவாளுக்கு சொல்லணும், அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த சாமியினுடைய அனுகிரகம் வேணும், அவன் அருளாலே அவன் தாழ்வன். அதே மாதிரி லலிதா பரமேஸ்வரியினுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டால் தான் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய பொருள் முழுவதுமாக நமக்கு புரியும். அப்படி அந்த பொருள் புரிஞ்சால் என்ன பண்ணுவோம், அம்பாள் மேலே ஒரு அன்பு வரும், ஒருத்தரை பற்றி ஒரு கருத்து வந்தால் தான் அவளை நேசிக்கவே தோணும். அப்படி அம்பாளுடைய முழு வடிவமும் வச்சின்யாதி வாக்தேவதைகளால் சொல்லப்பட்டது,
அம்பாளினுடைய ஆணையினால் சொல்லப்பட்டது. அவளே சொல்கிறா, சாக்ஷாத் லலிதா பரமேஸ்வரியே சொல்கிறா என்னை பற்றி சொல்லுங்கன்னு. அப்படி வாக்கின் வடிவமாக தேவதைகளால் லலிதா பரமேஸ்வரியை பற்றி முழுக்க முழுக்க விளக்கமாக சொல்லப்படுகிற இந்த லலிதா சகஸ்திரநாமத்தை நாம் புரிந்து கொண்டு உமையம்மையை நேசிக்க முயல்வோமாக. அப்படி நேசிக்கிறதுனால மாத்திரமே சமஸ்த ஆசைகளும் நிறைவேற்றப்படும். லலிதா சகஸ்திரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த லலிதா சகஸ்திரநாமம் எங்கிருந்து வந்தது, யார் சொன்னது அப்படிங்கிறதால நம்ம சிந்திக்கும்போது, பொதுவாக முதல்ல தெய்வங்களை பற்றி சொன்ன ஒரு யாப்பு, அதாவது ஒரு பாடல் அப்படின்னு சொன்னால் வேதம். அந்த வேதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகம், அந்த ஆகமத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புராணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த புராணங்கள் வந்து 18 புராணங்கள் இருக்குது, அப்புறம் உப புராணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதில் பிரம்மாண்ட புராணம்னு ஒரு புராணம், அந்த புராணத்தில் ரெண்டு பேர் பேசிக்கிற ஒரு உரையாடல், அதுதான் லலிதா சகஸ்திரநாமம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ யார் பேசிக்கிறா அப்படின்னு கேட்டால், வித்தியில் மிகச்சிறந்த ஒரு தேவதை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதின்னு சொல்லுவோம். அந்த சரஸ்வதிக்கே ஞானத்தை கொடுத்த ஒரு ஐக்ரீவர், அந்த ஐக்ரீவர் தான் இந்த விஷயத்தை சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, ஒரு முனிவர் இருந்தார், அவரை பற்றி நம்ம இப்படி தான் ஆரம்பிக்கணும். சிவபெருமானுக்கு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்தில் பார்த்தா எல்லாரும் சிவபெருமானை பார்க்கணும், அவருடைய கல்யாண கோலத்தில் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எல்லோரும் ஒரு பக்கமாக போயிட்டார். அப்போ உலகம் வந்து அன்பேலன்ஸாக இருக்கும், ஒரு பக்கமாக எல்லாரும் போகிறதுனால. அதனால் யார் வந்து இந்த ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த அதாவது வெயிட்டை சமன்பாடு பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல அகத்தியர் வர்றார். அந்த சுவாமி சொல்கிறார், நீ போய் அந்த இதுக்கு சமன்பாடு, அதாவது ஒரு பக்கமாக உலகம் சாயிற பொழுது நீ சமன்பாடாக அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னார். அவர் கேட்குறார், எல்லாரும் கல்யாணத்தை பார்க்குறதுக்கா எல்லாம் ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கா, என்ன உண்டையும் நீங்கள் இங்கே அனுப்புகிறீங்களே அப்படின்னா, இதில் ரெண்டு ரகசியம் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு சின்ன ஒரு செவி வழி செய்திங்கிறது எவ்வளோ பெரிய தகவலை கொடுத்துரு பாருங்கள். என்ன அப்படின்னா, இந்த அனைத்து தேவர்களுக்கும் சமனாக இருக்கக்கூடிய ஒரே தேவதை அகத்தியர்னு அர்த்தம். ராசில் இந்த பக்கம் கல் இருக்குது, இந்த பக்கம் பொருள் இருக்குன்னா, அப்போ எவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பார் பாரு. பரமேஸ்வரனும் பார்வதியும் அங்கே தான் இருக்கா, சமஸ்த தேவதைகளும் அங்கே தான் இருக்குது, பூலோகத்தில் உள்ளவா எல்லாருமே அங்கே தான் இருக்கா. ஆனாலும் இந்த பக்கம் அவர் அத்தனை பேருக்கும் சமமாக இங்கே வந்து நிற்கிறார். இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா, இந்த டிவி அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிற மூலியம், இது வந்து புராணத்தில் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு யுக்தி. என்ன அப்படின்னா, இங்கேயோ நடக்கிற அந்த காட்சியை, திருமண காட்சியை நான் உனக்கு காட்டி அறுவோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். நான் எப்படி பார்க்காம இருப்பேன்னு கேட்குறா, நீ அங்கே போங்கோ, பேலன்ஸ் ஆனோம்னா உங்களுக்கு இந்த காட்சியை நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல். அந்த காலத்தில் டிவி ஏற்படுறதுக்கு ஒரு முதல் யுக்தியாக இருந்த புராணங்களில் இந்த மாதிரி யுக்தி நிறையா வரும். அந்த மாதிரி சொல்லும்போது, அங்கே கைலையில் அங்கே நடந்த அந்த திருமண காட்சியை இங்கே தென்னகத்திலே இருந்து கண்டுகொள்ளுகிற அந்த மாண்பு, அப்போவே தொலைக்காட்சி மாதிரி அந்த ஒரு யுக்தியை பாருங்கள், அப்படி பார்த்தார். அங்கே இருந்த காட்சி இங்கேருந்து அப்படியே பார்த்தவர். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் பேர் அகஸ்தியர், அவர் தான் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், ஆனால் அவருடைய கீர்த்தி மிக பெருசு. அவரை பற்றி சொல்லணுன்னா, கல்யாணம் நடக்கிறது பார்வதி பரமேஸ்வரனுக்கு. பார்வதியில் சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து அந்த ஊரில் வந்து மன்னருடைய பரம்பரையில் பிறந்து வந்தார், அதனால் நிறையா எல்லாம் பண்ணியிருக்கா, தேவர்கள்லாம் வந்து சாப்பாடெல்லாம் நிறையா பண்ணி வச்சுருக்கா, இந்த தேவர்கள்லாம் யாரும் சாப்பிடலை, அதெல்லாம் அப்படியே மிச்சமாக போகிறது, அதெல்லாம் நீங்கள் மனசு பண்ணணும்னு அப்பா வாத்து, அந்த அப்பா அந்த தாய் வீட்டு பெருமைங்கிறது பார்வதிக்கு இருக்குங்கிறது அப்படி அப்படி அவன் நினைக்கிறான். முதல் முதல்ல பரமேஸ்வரன்ட்ட பேசுகிறதுக்கு நினைக்கிறா, அப்படி பேசும்போது அவள் ரெண்டு பேரும் ஏகாந்தமாக இருக்கா, தனியாக இருக்கா. அப்படி அம்பாள் நினைத்ததை தன் மனதில் அறியக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே மகரிஷி அகஸ்தியர். அப்படிப்பட்டவர் பேசிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேர் அம்பாள் என்ன நினைக்கிறாளோ அதை மனசில் தாம் வாங்கிக்கக்கூடிய பண்பு யாராலையும் முடியாது. சாதாரண மனிதர்களாலே ஒருத்தர் நினைக்கிறது இன்னொருத்தர் சொல்ல முடியாது. ஒரு தேவதை நினைக்கிறத சொல்கிறது நான் சாதாரண விஷயமா, அதை எப்பேற்பட்ட ரிஷிங்கிறதுக்கு சொல்கிறேன். அனைத்து தேவதரும் அவர் ஒரு அவர் ஒருத்தருக்கு சமானம். அவர் அம்பாள் என்ன நினைக்கிறாரோ அதை நினைப்பதற்கு முன் அறியக்கூடிய வல்லமை பெற்றவர் அகஸ்தியர். அப்படிப்பட்ட அகஸ்தியருக்கும்
சரஸ்வதிக்கே வித்தியை சொல்லி கொடுத்த ஹயக்ரீவருக்கும் ஒரு சம்வாதம், ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய பதிவு தான் பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கு. அதை தான் லலிதா சகஸ்ரநாமம்னு சொல்கிறான். அப்படி என்ன பேசுகிறான் அப்படின்னா, அவள் இவ ரெண்டு பேருமே பரார்த்தம், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், அவள் என்ன நினைக்கிறாளோ அது நடக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிற பொழுது அப்போ இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி சொல்கிறோம். இந்த லலிதா சகஸ்ரநாமம் யார் யாருக்கு சொன்னது அப்படின்னு கேட்டால், சாக்ஷாத் பார்வதி லலிதா தேவியே ஒவ்வொரு அவதாரம், இப்போ வந்து மகிஷனை வதைக்கும்போது துர்கையாக சொல்கிறோம், சும்பனு சும்பர்கள் அந்த அசுரனை வதைக்கும்போது வேற ஒரு பேராக சொல்கிறோம், அது மாதிரி நிறைய அசுரர்களை வதைப்பதற்காக அம்பாளுடைய வெவ்வேறு வடிவங்கள், சண்டி, காளி, பிராமி, அது நிறையா இருக்குது வடிவம். அந்த மாதிரி பண்டாசுரன் அப்படின்னு ஒருத்தர் தான், அவனை வதைக்க வந்த அந்த உமையம்மையினுடைய திருக்கோலம் இருக்கோ இல்லையோ, அதுதான் லலிதா சகஸ்ரநாமம், அதுதான் லலிதா. அந்த உருவத்துக்கு பேர் லலிதா. மகிடன் தலைமேல் அந்தரி அப்படின்னு அபிராமிப்பட்டு சொல்வார். அந்த எருமம் தலைமையில் நின்றுட்டு இருக்கிறவருக்கு பேர் அந்தரின்னு பேர், துர்கேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி பண்டாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை வதைக்க வந்த உமையம்மையினுடைய திருக்கோலத்திற்கு லலிதான்னு பேர். அந்த லலிதா என்ன சொல்கிறா அப்படின்னா, தன்னை பற்றி வாக்வாச்சினி அப்படிங்கிற தேவதை, வாக்வாதின்னு சொல்லுவோம், வாக் தேவதை, அது வந்து பராபசந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு சொல்லி ஒரு நாள், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் இருக்குது உபவாக் தேவதைன்னு பேர். அந்த ரெண்டும் சேர்ந்து மொத்தம் எட்டு தேவதை. அவளுக்கு என்னை பற்றி சொல்லு அப்படின்னு ஆஜ்ஞை பண்ணுறா. அப்போ இந்த லலிதா பரமேஸ்வரி யாராக இருக்கான்னா, சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரியாக, இந்த உலகத்துக்கு ஒரே தலைவியாக, ஆளக்கூடியவளாக, எல்லாவற்றையும் ஆளக்கூடியவளாக இருக்கக்கூடிய மாண்பு, அப்படிப்பட்ட அந்த பதவியில் இருக்கக்கூடியவ ஒரு அரசியாக இருந்து, பேரரசி மகாராஜின்னு சொல்லும் லலிதா சகஸ்ரநாமம், அந்த பேரரசியாக இருந்து தன்னை கீழே இருக்கக்கூடிய அந்த எட்டு தேவதைகளுக்கு கட்டளை போடுறா தன்னை பற்றி சொல்லுன்னு. அவன் அதெல்லாம் தெளிவு பண்ணி முழு ஸ்லோகத்தையும், அதாவது உமையம்மையை பற்றி அறிந்து கொள்வதற்கான முழு வடிவத்தையும் அவளுடைய அனுகிரகத்தினாலே அந்த வாக்வாதினி தேவதைகள் சொன்னார்கள். அப்படி சொல்லி நமக்கு கிடைச்சது தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். சரி, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் என்ன ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், சாக்ஷாத் அம்பாளுடைய வடிவம் அது. நீங்கள் நினைக்கிறீங்க லலிதா வேற, லலிதா சகஸ்ரநாமம் வேறன்னு, அப்படி இல்லவே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆதார் கார்டு சாதாரணம் இப்போ இன்றைக்கி நம்ம மக்களுக்கு புரியுது. அது எப்படி பண்ணுறான்னா, நம்மளுடைய கண்ணை ஃபோட்டோ எடுக்கிறான், நம்மளுடைய உடல் உறுப்புகளில் அழியாத கைரேகையை வச்சுக்கிறான். இது எனக்கு மாத்திரம் சொந்தமானது, என் உடம்புல மாத்திரம் ஒட்டி இருக்கிறது, வேறு சில அடையாளங்களை அவர்கள் குறிப்பெடுத்து அதை அந்த ஃபோட்டோவில் பிடிச்சிக்கிறான். இவர் தான் அவர்னு ஒரு கார்டு ஒன்று கொடுக்கும். இப்போது நான் தான் ஆதார், இதில் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லையோ, அதுதான். அந்த மாதிரி லலிதாவை மிக சரியாக, அவருடைய ஒரு அசைவு கூட வெளியில் போகாமல், லலிதா பரமேஸ்வரியை பற்றி எப்படி நேரடியான உண்மைகளை பதித்து கொடுக்குற அந்த ஆதார் கார்டு எப்படி பதிச்சுக்கிறாளோ, அந்த மாதிரி வடிவம் லலிதா சகஸ்ரநாமியும், லலிதாங்கிறவ உண்மை வடிவம், லலிதா சகஸ்ரநாமம் அவருடைய எழுத்து வடிவம் ஆதார் கார்டு மாதிரி. இதுக்கு அதுக்கும் எந்த விதமான மாறுதலும் இல்லை. அதை வச்சு நம்மளை பிடிச்சிடுவா, இந்த கண்ணை வச்சு அந்த ரேகையை வச்சு நம்மளை யாருன்னு பிடிச்சிடலாம். அது மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்தை வச்சு நீங்கள் லலிதா பரமேஸ்வரியை பிடிச்சிடலாம். லலிதா பரமேஸ்வரி தான் லலிதா சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் தான் லலிதா பரமேஸ்வரி. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன இல்லை, கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லை. அப்போ என்ன விஷயம், லலிதா சகஸ்ரநாமத்துக்கும் லலிதாவுக்கும் என்ன வித்தியாசம், அது சப்தரூபம் இது அர்த்தரூபம், வேற ஒன்றும் இல்லை. சப்தம் அப்படின்னா காதால் கேட்குறது, அர்த்தம் மனதால் சிந்திக்கிறது. அப்போ அந்த மனதால் சிந்திக்கக்கூடிய அந்த சுரூபம் தான் லலிதா சகஸ்ரநாமம். இந்த சப்தமானது நீங்கள் புரிஞ்சு படித்தாலும் சரி, நீங்கள் புரியாமலே படித்தாலும் சரி, பிரத்யக்ஷமாக அந்த இடத்துல அம்பாள் வந்து வாசம் பண்ணுவாள். ஒரு சின்ன சிவவெளி செய்தி நம்ம திருமையை சொல்ல இருக்கோம். சாதாரணமாக ஒரு படித்தவர், ஒரு லலிதா பரமேஸ்வரியை பற்றி ஏதோ கட்டுரையெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அம்பாள் இருக்காளோ இல்லையோ, அவர் சொப்பனத்தில் போய் நான் திருமையை சொல்ல இருக்கேன், என்னை விட்டு நீ எங்கெங்கேயோ எழுதுறேன் அப்படின்னு சொன்னாலும், அவர் எங்கேருந்து சொப்பனத்தில் பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து இந்த மீயச்சூரை பார்த்து பண்ணோன்னா எனக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒரு கொலுசுன்னா நம்ம சாமிக்கெல்லாம் கவச்சம் பண்ணும்போது கால் தனியாக இருக்கும், அப்படியே சும்மா ஜாயின் பண்ணுற மாதிரி அளவு எடுத்து பண்ணுவோம். அந்த மாதிரி அளவு எடுத்து பண்ணும்போது பாதி கொலுசாக வேணும் தரேன்,
நன்னா பாடுறா, எனக்கு முழு கொலுசுடா, எனக்கு பாதி கொலுசு வேண்டான்னு திருப்பி சொல்லியிருக்கா. யோசிச்சு பாருங்க, நம்ம பார்க்குற லலிதா பரமேஸ்வரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான் பார்க்க போகிறோம், தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ அந்த அர்ச்சகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திருப்பியும் குச்சி பொருள்னு சொல்லுவாள், இந்த சுவாமியை சுத்தமாக அழுக்கெல்லாம் போக தேய்ச்சிட்டு போகிறா, காலில் கொலுசு போடுறதுக்கு இடம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கொலுசை கேட்டு வாங்கிக்கிறா அப்படின்னா, பிரத்யட்சமாக இந்த காலத்தில் இப்போ நம்ம கூட பேசியிருந்துக்கிற ஒரு அம்பாளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அம்பாளுடைய பேரை சொல்லி, அப்போ என்ன விசேஷம் அப்படின்னா, நான் முதல்லையே சொன்ன மாதிரி நம்ம அந்த அம்பாளை நேசித்தா போகிறோம், அன்பு வச்சா போகிறோம். அந்த அன்புக்கு தான் அவள் கட்டுப்படுறா. அவள் பேரில் நம்ம அன்பு வச்சுருந்தோம்னா நம்ம நினைக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் அவளே நிறைவேற்றுவாள். அதை செய்ய முயல்வோமாக. இனி லலிதா சகஸ்ரநாமத்தை படிக்கிறது வேற, பாராயணம் பண்ணுறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற, அனுபவிக்கிறது வேற. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை இந்த சன்னதியில் நம்ம துவங்கி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாமாவளியை சிந்திக்க இருக்கிறோம். அதன் மூலமாக உமையம்மையின் அருளை இருந்த இடத்திலேயே பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ.